நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் மேல பாத்தீங்கன்னா PCR வழக்கு தொடுத்திருந்தாங்க. இந்த PCR வழக்கு என்பது ஒரு அரசியல் கால்புண்ணிச்சை தான காட்டுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. அன்னைக்கு இந்த சட்டம் ஒரு மோசமான சட்டம்னா மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மா போடும்போது இவங்க எல்லாம் எங்க போனாங்க? இவங்க எல்லாம் கேட்க முடிஞ்சா? யாராவது ஒரு ஆள் கேட்க முடிஞ்சா? தவறா பயன்படுத்தினாங்க சாமி மேல அப்படினு. சமீபத்தில் திரு சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தன்னுடைய பெயருக்கு பின்னால் குடிப்பெயரை பயன்படுத்துவதில் எந்த தவறும் இல்லை, அது என்னுடைய பெருமை அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. தமிழர்கள் குடிப்பெயரை பயன்படுத்தலாமா? இந்த திராவிட மாவட்ட தலைவர் போய் கேட்க வேண்டியது தானே, ஏன்பா சாதி கூட்டத்திலெல்லாம் போய் கலந்துக்கிறீங்க, நான் அங்கே இருக்கிற பறையனெல்லாம் சாதி இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு வரேன் சமத்துவம்ன்றேன் இவ்வளோலாம் நான் சொல்கிறேன், நீங்கள் போய் உங்கள் ஜாதி கூட்டத்தில் போய் கலந்துக்கிறேன்னு கேட்டாரா திராவிட மாடல் முதல்வர்? சீமான் அவர்களும் சமீபத்தில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நான் என் குடிப்பெயரை பயன்படுத்துவேன், நான் ஒரு பணம் ஏறி தான் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைத்து என்னை பெரிய ஆளாக்குனாங்க, இதை சொல்வதற்கு எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏண்டா திருவாரூர் கோயில்ல பறையன் தான் சாமி, சமாதி ஏன் சமாதி, தஞ்சை பெரிய கோயில்ல பறையன் தான் சாமி, ஏன் கோயில், இவன் எப்படி கீழ் சாதியானா? எங்கெல்லாம் சிவன் கோயில் லிங்கம் இருக்கிறதோ, உலகம் முழுக்க எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பறையர் என்கின்ற மிகப்பெரிய உயர்ந்த சமூக தமிழன் வாழ்ந்த அதிகாரம் செலுத்தின இடம். இதை நான் சொன்னா பறையெல்லாம் வீரனாயிடுவான், தலை நிமிந்துருவான், நம்ம போராடுவோம்னு கூப்பிட்டா வரமாட்டான். ஏண்டா நானே மன்னர் பரம்பரையில் வந்தேன், ஏன்டா எழுத்து போராடுவேன்? டிஎன் மீடியா 24 நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய நேர்காணலில் நமது சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழர் சேனையினுடைய தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள் தான் நம்மோடு இணைந்திருக்கிறார். முதல்ல அவர் நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்போம். ஐயா வணக்கம். வணக்கம். சமீபத்தில் அரசியலில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது, அரசியல்னாலே ஒரு பரபரப்பு எப்போதுமே இருக்கும். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் மேலே பார்த்தீங்கன்னா PCR வழக்கு தொடுத்திருந்தாங்க. இந்த PCR வழக்கு என்பது ஒரு அரசியல் கால்புண்ணிச்சை தானே காட்டுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? இல்லை, PCR சட்டத்தை பற்றி முதல்ல நான் தான் சுப்பிரமணி ஜனதாதள் தலைவர் சுப்பிரமணி சாமி மீது அந்த PCR சட்டத்தை முதல்ல தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தினதே நான் தான் LTT's இன்டர்நேஷ்னல் பறையா அப்படின்னு சுப்பிரமணி சாமி சொல்லிட்டாரு, அது என் மனம் உளைச்சல் இருக்குது, மதுரையிலேருந்து ஏசி நான் தான் உயர்நீதிமன்றத்தில் போட்டோம். என்னுடைய வழக்கு வச்சு தான் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சுப்பிரமணிய சாமியை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சித்தார்கள். அன்றைக்கி அதிமுககாரங்கள்லாம் நீதிமன்றத்தில் உடையெல்லாம் தூக்கி காட்டியெல்லாம் நடந்திருக்கும். அது முழு காரணம் இந்த PCR சட்டம், தீண்டாமை வன்கொடுமை சட்டம் இப்படி ஒன்று இருக்குதுன்னு காட்டினாலே நான் தான் ஒன்று. இதில் என்னென்னா தீண்டாமை வன்கொடுமை சட்டம் தமிழ்நாட்டில் நேர்மையாக பயன்படுத்தப்படுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதில் அந்த தீண்டாமை வன்கொடுமை சட்டத்தில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கணக்கு இருக்கணும்ல. இந்த சட்டம் உண்மையிலே ஒன்றுக்கும் உதவாத சட்டமாக இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் பெருசாக ஒருத்தவன் ஒரு கோயிலில் போகக்கூடாதுன்னு ஒரு தம்பியை போட்டு பொதுமக்கள் மத்தியில் பேசின அவதூறாக ஒரு திமுக கவுன்சிலர் பேசியிருந்தது இது நான்பில் இது பிணையில் வர முடியாத ஒரு வழக்கு. உண்மையிலேயே அன்றைக்கு அவர்கள் பயந்தார்கள் அந்த சட்டத்தை. ஆனால் இப்படி இந்த சட்டம் இது வரைக்குமே பெருசாக யார் மீதும் நடவடிக்கை எடுத்து அவர்கள் பெரிய அளவு தண்டனை பெற்றதா இல்லை. ஆனால் இந்த சட்டத்தை சீமான் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தீண்டாமை வருகின்ற மாதிரி குற்றம் செய்த மாதிரி அவர் பேசலை. இது இந்த சட்டத்தை நீர்த்து போக செய்கிற வேலையை இந்த திராவிட மாடல் ஆட்சி செய்திருக்கிறது. எப்படின்னு பார்த்தா சீமான் தீண்டாமை வன்கொடுமை சட்டத்துக்குள் வராத அளவுக்குத்தான் ஒரு வரலாற்றை மட்டும்தான் பேசியிருக்கிறார். அதில் வடுக வந்தேரிகளான இவர்கள் புகாரில் அவர் மீது ஒரு வழக்கு போடுறது என்பது அது பழிவாங்கிற ஒரு எண்ணம். இதில் மக்கள் ஒரு கேள்வி வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க அப்படின்னா இந்த சட்டம் என்பது நாகை திருவள்ளுவன் அவர்களுடைய அரசியலுக்காகவும் மற்ற சமூக மக்களை மிரட்டுவதற்காகவும் பயன்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள்லாம் இணையதளங்களில் வைக்கிறாங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த சட்டத்தை அப்புறப்படுத்துவதற்காக திமுக அரசு முயற்சிக்கிறது. இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா நான் சொல்கிறதெல்லாம் நடந்தது தான் இருக்குது, எதிர்காலத்தில் நடக்க இந்த சட்டம் நாளைக்கு சீமானே இந்த சட்டத்தை தவறாக இந்த மக்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்ற சொல்கிற நிலையை உருவாக்கி இலகுவாக இந்த சட்டத்தை நீக்குவதற்காக இந்த அரசு முயற்சி செய்கிறது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இது தீண்டாமை கடைபிடிக்கிறாளவோ இழிவுபடுத்தியோ சீமான் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பார் பேசவில்லை. அப்போ இந்த சட்டத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது தமிழ்நாட்டில்னு சொல்லி இந்த சட்டத்தை ஒட்டுமொத்த ஆதிக்க சாதி உணர்வு இருக்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் சேர்ந்து இவர் பேரில் போட்டாதான் இது பேசும் பொருளாக மாறும். அன்றைக்கி இந்த சட்டம் ஒரு மோசமான சட்டம்னா அன்றைக்கி ஜெயலலிதா மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மா போடும்போது இவங்களாம் எங்கே போனாங்க? இவங்களாம் கேட்க முடிஞ்சா? யாராவது ஒரு ஆள் கேட்க முடிஞ்சா தவறாக பயன்படுத்தினாங்க சாமி மேலே அப்படின்ட்டு? ஏன்னா சந்திரலேகா என்கிட்ட நேராக சொல்லிச்சு. நாங்கள் ஐயா பொதுவாக தான் சொன்னார். என்கிட்ட நேருக்கு நேராக சந்திரலேகா சொன்னதெல்லாம் இருக்குது. ஏன் அவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, பறையர் என்ற பெரும்பான்மை சமுதாயம் இன்டர்நேஷ்னல் உலகம் முழுக்க பரவி வாழ்ந்தார்கள் அப்படின்ற அர்த்தம் அதில் இருக்குது. இன்டர்நேஷ்னல் பறையும் உலகம் முழுக்க பரவி வாழ்ந்த ஒரு சமூகம். அதை அன்றைக்கு அரசு எப்படி பயன்படுத்திச்சு? இன்றைக்கு சொல்லாத வார்த்தை. அவராது அவர் சொன்ன விதம் தாழ்த்தி தான் சொன்னார். சுப்பிரமணிய சாமி தாழ்த்தி தான் சொன்னார். புலிகள் மீது ஒரு உலக நாடு தவறான பார்வை. புலிகளை இந்த போராட்டத்தை புலிகளுடைய போராட்டத்தை ஒதுக்கி வைக்க வேண்டும் அப்படி மனநிலையில் தான் சாமி பேசியிருப்பார். ஆனால் சீமான் அப்படி பேசலை. ஆக ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கிற தமிழர்களும் தமிழர் அல்லாதவர்களும் இந்த சட்டத்தை நீக்குவதற்கு நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது போட்டு இந்த சட்டத்தை எடுப்பதற்கு இவர்கள் முயற்சிக்கிறார்கள்ன்றதான் என்னுடைய கருத்து. அதே போல் சார், இந்த பிசிஆர் சட்டம் என்பது பொய் வழக்குக்காக தான் பயன்படுத்தப்படுது, அதுவும் அதே போல் தான் சீமான் மேலையும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொய் வழக்குன்னா இந்த இவர் மேலே போட்டது தான் பொய் வழக்கு. நிஜமான வழக்குக்கு போடுறதில்ல. ஏன்னா எனக்கு தெரியும், நீங்கள் ஒரு வழக்கு போடணும்னா அந்த வழக்கில் சாதி சம்பந்தம் இல்லாதவங்க. இப்போ நான் ஒரு வழக்கு ஒருத்தர் மேலே தீண்டாமை வழக்கு நான் கொடுக்குறேன்னா இதுக்கு சாட்சி சொல்கிறதுக்கு இந்த சாதி ஏன் சாதியில் இல்லாதவங்களே சாட்சி சொல்லணும். அப்போ தான் அது பொருந்தும். இல்லைன்னா அது பொருந்தாது. இது எங்கேயுமே தவறாக பயன்படுது. அதே போல் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த பிசிஆர் சட்டம் என்பது அவசியமா? ஏன்னா இந்த பிசிஆர் சட்டம் என்பது மற்ற சமூக மக்களிடமிருந்து ஒரு பறையக்கூடிய சமூக மக்களை பிரித்து வைப்பதற்காக தோணாதா அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் வருது. இல்லை இல்லை, இதுக்கு புகார் கொடுத்தது பறையரா? வடுக வந்தேரி தெலுங்கன் தானே கொடுத்துருக்கான், சக்கிலியர் தானே கொடுத்துருக்கான். இதில் பறையர் எங்கே நிற்கிறாங்க? பறையர்கள்லாம் அப்படிலாம் அவ்வளோ சீக்கிரம் அந்த தீண்டாமை இந்த வழக்குக்கெல்லாம் போக மாட்டாங்க. உண்மையிலேயே இது இவங்க இது மாதிரி பஞ்சமி நிலங்கள் இருக்க பறையன் எல்லாமே இழந்துட்டு விட்டு கொடுத்துட்டு தான் போவாங்க. பறையர்கள் சாம்பவர்னு நாங்கள் வாழறோமே, நாங்கள்லாம் அறம் சார்ந்து வாழ்ந்த சமூகத்தின் வழி வந்தவர்கள்ன்றதுனால எங்களை வணங்குகிறார்கள். அப்படி எங்களை வணங்குறாங்க. இன்றைக்கு தஞ்சை பெரிய கோயில் இருக்க அது பிரவிடை சாம்பானுடைய சமாதி. அப்போது யார் வணங்குறான்? எல்லாம் போய் வணங்குறான். திருவாரூர் கோயில் எல்லாமே சமாதிகள் தானே. சமாதிகள் யாருடைய சமாதி வணங்குறாங்க? பறையர்களுடைய சமாதியை வணங்குறாங்க. அப்போது பறையர்கள் அந்த சமூகம் எப்படிப்பட்டதாக இருக்குது? வணங்கத்தக்கதாக தான் இருக்குது. இவங்கள மாதிரி இல்லை. ஆனால் இந்த சட்டம் பாதுகாக்கிறதா, இந்த மக்களை பாதுகாக்கிறதா அப்படின்னா பறையர்கள் இந்த சட்டத்தை பயன்படுத்தலை. பிழைக்க வந்தவர்கள், இந்த மண்ணின் மைந்தர் அற்றவர்கள் இந்த சட்டத்தையும் பஞ்சமி நிலங்களையும் இந்த பட்டியலில் இருந்துக்கிட்டே இந்த மாதிரி வேலையை பார்க்குறாங்க. ஒன்று, பட்டியலில் வருத்தமான செய்தி எப்படின்னா, இந்த பட்டியல் இருக்குல்ல, இந்த பட்டியலே நான் தமிழர்களை மட்டும் தனியாக பிரித்து வச்சு பட்டியல் போட்டு வந்தாலும் பரவாயில்ல, தமிழர் அல்லாதவங்களாம் இருக்கிறான்ல, என்னென்னவோ பேரில் இருக்கிறவங்களாம் என் கூட சேர்த்து வச்சுக்கிறான். தமிழர் பிரச்சனையை இதை நாங்கள் கேட்கணும்னா தமிழர் அல்லாதவனுக்கும் நாங்கள் போய் நின்றுக்க வேண்டியது இருக்குது. எங்கள் கூட கண்ட பிறமொழியாளர்களை சேர்த்து வச்சதே அந்த பட்டியல் முறையே தப்பு. அதுதான் நான் பார்க்குறேன். பட்டியல் எங்களை சேர்த்ததும் தப்பு, பட்டியல் முறையும் தப்பு. சம்பந்தம் இல்லாதவர்களே பிறமொழியாளர்களெல்லாம் எங்களோடு சேர்த்து வச்சது அது வந்து ஏற்க முடியாது தான். அதே போல் இன்னொரு சர்ச்சையும் வந்து சமீபத்தில் போயிட்டுருக்கு. இந்த தமிழர்கள் வந்து தன்னுடைய பேருக்கு பின்னால் குடிப்பெயரை பயன்படுத்தலாமா அப்படின்னு போயிட்டுருக்கு. சமீபத்தில் திரு சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தன்னுடைய பெயருக்கு பின்னால் குடிப்பெயரை பயன்படுத்துவதில் எந்த தவறும் இல்லை, அது என்னுடைய பெருமை அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. தமிழர்கள் குடிப்பெயரை பயன்படுத்தலாமா? நிச்சயமாக பயன்படுத்தலாம். அது பயன்படுத்த நீங்கள் இந்திய முழுக்க சர்நேம்னு இருக்குது. இந்த ராவு என்னென்னவோ சொல்லுவான். நீங்கள் யார் யாதவ் சர்மா யாதை எடுத்தாலும் வந்து அவங்க என்ன சாதின்னு சொல்லும் போதே கண்டுபிடிச்சிடலாம். இந்த ராமசாமி நாயக்கங்கிறார்ல அந்த ஆள் பகுத்தறிவுன்னு சொல்லி சும்மா புருடா விட்டு சாதி ஒழிப்பு போராடின அவரே வந்து ராமசாமி நாயக்கர் தான் போட்டிருந்தார். உண்மையிலே சாதி ஒழிப்பு போராளியாக இருந்தா நீ ஒரு எனக்கு நீ முன்னு உதாரணமாக இருந்தா எனக்கு நீ மேற்கோள் காட்டுற எடுத்துக்காட்டாக இருந்தா நீ எதுக்கு நாயக்கர்னு உன் பேரை போட்ட? அப்போவே அவரு சாதியில் தான் இருந்தார். ஆனால் இல்லாத செய்யாத ஆளை ஒரு பிம்பத்தை தமிழர் மீது திணிச்சு கொண்டிருக்கிறது இல்லை சார். இதில் இன்னொரு கேள்வியும் மக்கள் வைக்கிறாங்க, என்ன அப்படின்னா, தமிழர்கள் தன்னுடைய குடிப்பெயரை பயன்படுத்தினால் அவர்கள் தமிழர்கள்னு அடையாளம் கண்டுருவாங்க, அதனால தான் அதை ஒழிக்கணும்னு சொல்லியும் சொன்னாங்க. இப்போ முன்னெல்லாம் வந்து இந்த ராவு ரெட்டி பேருக்கு பின்னாடி வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க நமக்கு தெரியும் இவங்கெல்லாம் பிறமொழியாளர்கள் அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போல்லாம் அந்த பேர் எல்லாம் மாற்றிக்கிட்டு அவன் தமிழ் பேரை வச்சுக்கிட்டு இவன் நம்மளே யார் தமிழன் தமிழன் கண்டுபிடிக்க முடியாது, ஒரு கஷ்டம் இருக்குது இதில். இன்னொன்று, குடிப்பெயர் இருந்தால் மட்டும்தான் நான் எல்லா இடத்துலையும் நான் யானை ஏறும் பெரும் பறையர், நான் ராவணன் வழி வந்தவன், சிவன் வழி வந்தவன் நான் சொல்கிறேன், வள்ளுவன் வழி வந்தவன் நான் சொல்கிறேன், நான் பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வரலாறு தெரியுது, நான் பெருமையாக நினைக்கிறேன். இந்த வரலாறு அழிச்சிட்டா சமத்துவம்னு சொல்லிட்டா இங்கே இந்த கருத்துக்கு, இந்த சனாதன கருத்துக்கு ரெட்டிகளோ நாயக்கர்களோ என்றைக்கும் உடன்பட்டதில்லை. அவங்க வீட்டில் இருக்கும்போதும் ரெட்டியாக தான் இருப்பாங்க. அரசியல் மேடையில் வரும்போது தான் சாதி இல்லாத மாதிரி கட்டி பிடிப்பாங்க, அப்படியே சால்வை போத்துவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. சாதி ஒழிப்பை வந்து திராவிடம் பேசுது, குறிப்பாக அந்த திமுகவினர்கள் சாதி ஒழிப்பை பேசுகிறாங்க, பெரியாருடைய பாதையை பின்பற்றுறாங்க. ஆனால் அந்த ரெட்டி நலச்சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணுறாங்க. அதில் திமுகவை சார்ந்த அமைச்சர்கள், குறிப்பாக KN நேரு அவர்களும் அமைச்சர் KSSR அவர்களும் கலந்துக்கிறாங்க. ஏன்னா இவர்களெல்லாம் இந்த ரெட்டி சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பது அனைவருக்குமே தெரியும். இவர்கள் சாதியை ஒழித்தார்களா இல்லை சாதியை வந்து ஆதரிக்கிறார்களா? இந்த திராவிட மாவட்ட தலைவர் போய் கேட்க வேண்டியது தானே, ஏன்பா சாதி கூட்டத்திலெல்லாம் போய் கலந்துக்கிறீங்க, நான் அங்கே இருக்கிற பறையனெல்லாம் சாதி இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு வரேன், சமத்துவம்ன்றேன், இவ்வளோலாம் நான் சொல்கிறேன், நீங்கள் போய் உங்கள் ஜாதி கூட்டத்தில் போய் கலந்துக்கிறேன்னு கேட்டாரா திராவிட மாடல் முதல்வர்? அங்கே அந்த கூட்டத்தில் என்ன பேசுனாங்கன்னு தெரியுமா? அதில் வா நானும் நேரும் எப்படியும் அமைச்சர் ஆகிடுவோம், வேலை வேணுமா உங்களுக்கு, எந்த குறையா எங்ககிட்ட வாங்க, நாங்கள் செஞ்சு தரோம், நீ சொல்ல வேண்டியது ஏ மீன் ஏதாவது ஒரு வார்த்தை. அதே KSSR அந்த கூட்டத்தில் நான் ஓட்டு கேட்கும் போது தெலுங்கில் தானே கேட்பேன் அப்படின்னு பேசினாரு. இதே முதல்வர் அதை கண்டிச்சு ஏன்பா தெலுங்குல கேட்குற, நம்மளாம் தமிழர், தமிழ் இனத்தின் தலைவர்னு எங்கள் அப்பா போட்டுக்கிட்டாரு அப்படின்னு கேட்டாரா? இதெல்லாம் சும்மா ஏமாற்றுறது. இதை நம்பி இந்த திராவிடத்துக்கு தூக்கிட்டு இருக்கிறான்ல அவங்கள சொல்லணும். இந்த சாதி ஒழிப்பு என்பது தமிழர்களுக்கு மட்டும்தானா? சாதி ஒழிப்பு வந்து தமிழனுடைய அடையாளத்தை அழிக்கிறது. சாதி ஒழிப்பு அவன் யாராவது இப்போ இந்த ரெட்டி இவங்கெல்லாம் திமுக இவங்கெல்லாம் இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பறையனுக்கு பொண்ணு கொடுப்பாங்களா? சாதி ஒழிப்பாச்சே, கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் இல்லை, இது சும்மா ஒரு ஏமாற்று வேலை. அவன் சாதியாக இருப்பான், ஆனால் பறையை மட்டும் சாதி இல்லாத இருக்கணும், பறையை மட்டும் சமத்துவமாக பேசணும். யாரை ஏமாத்துறது? நான் பறையன் சாம்பாவன்றதுல எனக்கு பெருமை இருக்குது, என் அடையாளத்தை ஏன் அழிக்கிறீங்க? அதே போல் திரு சீமான் அவர்களும் சமீபத்தில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் வந்து என் குடிப்பெயரை பயன்படுத்துவேன், நான் வந்து ஒரு பணம் ஏறி தான் வந்து என்னை வந்து கஷ்டப்பட்டு படிக்க வைத்து என்னை பெரியாளாக்குனாங்க, இதை வந்து சொல்வதற்கு எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காருல்ல, அது சரியான கருத்து தான். இங்கே இருக்கிறவன் பறைய மேலே என்ன சொல்கிறான்? மோளம் அடிக்கிறதும் மாட்டுக்கறி தூண்டுறதும் கதையை கட்டி நான் முதலே சொன்னேன், ஏண்டா திருவாரூர் கோயிலில் பறையன் தான் சாமி, சமாதி ஏன் சமாதி, தஞ்சை பெரிய கோயிலில் பறையன் தான் சாமி, ஏன் கோயில், இவன் எப்படி கீழ் சாதியானா, இவனை கோயிலுக்குள்ளே போகக்கூடாதான். இப்போ ஒரு கட்சி சனாதானம் பேசுகிற கட்சியில் ஏம்பா யாராவது தொப்பி போட்டுக்கிட்டே, நீங்கள் இஸ்லாமியர்னா தொப்பி போட்டுக்கிட்டே வரக்கூடாது, தாடி நீட்டாக வச்சுக்கிட்டாலாம் வரக்கூடாது, இல்லை கிறித்துவராக இருந்தால் இந்த நீங்கள் ஃபாதர் நிகழ்ச்சியிலலாம் நீங்கள்லாம் கலந்துக்கூடாது, ஏன்னா அது ஒரு மத ரீதியாக அப்படின்னு சொல்லணும்ல, ஏன் சொல்லலை? அப்ப சாதி ஒழிப்பு சனாதானம் பேசுறதெல்லாம் எங்களுக்கா? குறிப்பா பறையனுக்கா? என்ன இது? யாரை ஏமாத்துறது? யான் கோயில் என் அப்பாட்டன் சமாதிக்கு நான் போறேன், கெடுக்கிறது நீ, வர போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யார்? உனக்கு யார் சொல்ல சொன்னா? கேள்வி இருக்கா இல்லையா? ஒரு இஸ்லாமியர் தன்னுடைய அடையாளத்தை விட்டுட்டு வருவாரா? வரமாட்டார். ஒரு கிறித்துவர் வருவாரா? வரமாட்டார். இந்து என்றது வெள்ளக்காரன் சொன்னான், இந்து என்ற சொல் வெள்ளக்காரன் சொன்னான். நீ இந்து அறநிலைத்துறைன்னு வச்சிருக்கிறிய, நீ திராவிட மாடல் ஆட்சி தானே, முதல்ல என்னத்தை மாற்றிருக்கணும்? தமிழர் அறநிலைத்துறைன்னு வச்சிருக்கணும்ல, ஏன் மாத்தல? இவர்கள் எல்லாம் இப்படித்தான் இருப்பான், அறிவுக்கு பொருந்தாததை பொருந்துற மாதிரி சொல்லி இங்க இருக்கிற தமிழரை முட்டாளாக்குற வேலை தான் இல்லாத திராவிடம் செய்யறாங்க. எனக்கு ஒரு கேள்வி ஒன்று எழுது சார், இதில் பறையர் அப்படின்னா தமிழ் சொல்ல வந்து வீரன், அறிவானவன் இப்படின்னு ஒரு பேர் இருக்குல்ல, அது ஏன் வந்து தலித் அப்படின்னு மாற்றப்பட்டது? இது எதனால் மாற்றப்பட்டது? இந்த தலித்துன்னு இவங்க சொல்றவங்கலாம் உலகம் உள்ள ஏதோ ஏதோ கிடைக்குது போல அவங்களுக்கு, இல்லை கர்நாடகத்தில் கட்சி ஆயிடுச்சு, தெலுங்கானா ஆந்திராவில் கட்சி ஆயிடுச்சு, தெலுங்கானாவில் ஆயிடுச்சு, மகாராஷ்டிராவில் ஆயிடுச்சு, எல்லாம் நம்ம வந்து தேசிய தலைவர் ஆகிறோம். அப்படி தேசிய மனநிலையில் இருக்கிறவங்க அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் உண்மையிலேயே உலகம் முழுக்க பறைய விழான்னு இருக்குது, பறைய விழான்னு வெளிநாட்டில் கொண்டாடுறான் தெரியுமா, ஜாம்பா இந்த இதெல்லாம் ஆடுறாங்கள்ல, ஜிம்பாவே, அதெல்லாம் என்ன நினச்சிக்கிறீங்க? அதெல்லாம் பறையருடைய எச்சங்க. நான் பேசுனதும் அதிகமாக, ஏன்னா பறையர் வரலாறுல எங்கெல்லாம் இன்றைக்கி சொல்கிறேன், எங்கெல்லாம் சிவன் கோயில் லிங்கம் இருக்கிறதோ உலகம் முழுக்க, அது உலகம் முழுக்க எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பறையர் என்கின்ற மிகப்பெரிய உயர்ந்த சமூக தமிழன் வாழ்ந்த அதிகாரம் செலுத்தின இடம். இதை நான் சொன்னேன்னா பறையெல்லாம் வீரனாயிடுவான், தலை நிமிந்துருவான், நம்ம போராடுவோம் வான்னு கூப்பிட்டா வரமாட்டான். ஏண்டா நானே மன்னர் பரம்பரையில் வந்தேன், ஏன்டா எழுத்து போராடுவேன் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ஒரு சாதிக்காரன் தகடூரை அந்த அதிகமான திருடுறான். இங்கே இருக்கிற தமிழனுக்கு ஏம்பா நீங்கள்லாம் வந்தவங்க தானே, அது இப்போ அதிகமான் அவையோட நெருக்கும் உறவு வச்சுருந்த அதிகமான தெலுங்குன்னு சொல்கிறானே, வந்தேரின்னு சொல்கிறானே, ஒரு தமிழனுக்கும் ரோசம் வரல, ஒரு தமிழனும் தட்டி கேட்கல. இதுக்கு என்ன காரணம்? ஏன் கேட்கல? உங்களுக்கு வெளிப்படையாக நீங்கள் படித்த வரலாற்றில் கடையேழு வள்ளல்களில் அதியன் வரான், அதியமான் வரான், அதியமான் தெலுங்குன்னு போயிட்டா இந்த வரலாறு. இப்போ முன்னெல்லாம் உரிமை கொண்டாடுவான், ஐய் அதியமான் வந்து எங்காலுன்னு வன்னியர் உள்பட சொல்கிறேன் உரிமை கொண்டாடுவாங்க. சம்புவராயர் நாங்கள் தான்வான், ஏன்னா சம்புவராயரை வீழ்த்தி வந்தது தான் இந்த ஹரிஹர முக்கரனுடைய விஜயநகர அந்த கும்பரன் அவனுடைய அரசு. விழுத்தணு மேலே இன்னைக்கு வரைக்கும் ஒரு பையன் கோவப்படலை. சம்புவராயர் கோவப்பட்டானா? தெலுங்கருக்கு மீது கோவப்பட்டானா? தமிழன் கோவப்பட்டானா? இதே இஸ்லாமியர் ஆட்சியை தானே மதுரையில் விழுத்துறான். எந்த இஸ்லாமியரும் வடுகர் மீது இது வரைக்கும் கோபம் பட்டுச்சா? படுறாங்களா? ஏன் படலை? இவன் அறம் சார்ந்து வாழ்ந்ததுனால் சாதி பட்டங்களை மேல் சாதின்னு போனால் கூட அந்த முதல் கொள்கை இருக்குல்ல அதில் இருக்கிறான். அவன் இஸ்லாமியாக போனானா இருந்தாலும் சரி, கிறித்துவமாக போனாலும் சரி, வன்னியர் கிண்ணியர்னு போனாலும் சரி, அறம் சார்ந்து இருக்கிற அந்த தத்துவத்தோடு இருக்கிறான். இல்லைனா என்ன செஞ்சிருப்பான்? இவன் வந்தான்ல விஜயநகர அரசு ஹரிகரனும் புக்கரனும் அவனுடைய ஆட்சியில் வந்தான்ல, இந்த சம்புவராயர் தானே விடுத்துனான் திருவண்ணாமலையில். இன்னைக்கு வரைக்கும் மனசில் கருவை இருக்கணும்ல, மனசில் வச்சிருக்கணும்ல, வச்சு இல்லையே. இஸ்லாமியரும் வச்சிருக்கணும்ல, ஏன்னா நம்ம ஆட்சியை தாண்டா மதுரையில் இருந்த ஆட்சியை அவன் இழுத்துனா. யாருக்காவது நாயக்கர் மீது கோபம் இருக்கா? இஸ்லாமியருக்கு இருக்கா? இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? மறந்து விட்டான். மறப்பதற்கு என்ன காரணம்? வரலாறை மறப்பதற்கு யார் காரணம்? இந்த திராவிடம் காரணம். இந்த திராவிடத்தால் தான் தமிழன் வீழ்ந்தான். திராவிடத்தை வீழ்த்தாமல் ஒரு காலத்திலையும் தமிழன் ஒன்றிணையவும் முடியாது, இங்கே தமிழர் விடுதலையும் நடக்காது. அதே போல் சார், குடிப்பெயரை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. குறிப்பாக சமீபத்தில் திரு சீமான் அவர்களும் இதை பற்றி பேசியிருக்காரு. இந்த குடிப்பெயரை பயன்படுத்துறதுனால சாதிய ஏற்றத்தாழ்வுகள் வராதா? ஏற்றத்தாழ்வே இல்லை. ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் வந்து தமிழின மீட்சின்னு ஒரு நூல் இருக்குது, அறிஞர் குணா எழுதுனது, அதை படிக்கணும். திராவிடத்தால் விழுந்தோம்னு படிக்கணும், ஞான வெட்டியான் படிக்கணும். இப்படி நூலெல்லாம் தமிழன் படித்தான்னா இந்த சும்மா குப்பை கூலங்களை படிச்சிட்டு இது நோக்கு பேசிட்டு கிடக்குறானுங்க. குப்பை கூலம் பொருந்தாத கூலம். தமிழருக்கு சாத்தியம் இல்லாத தமிழனுடைய கலாச்சாரத்தை, தமிழனுடைய வாழ்வியலை, தமிழனுடைய அறிவியலை, தமிழனுடைய மெய்யியலை கோட்பாடே சம்பந்தப்படாத புத்தகத்தங்களை படிச்சுட்டு இவெல்லாம் போராளி ஆயிரும். படிக்க வேண்டிய புத்தகத்தை இன்னும் படிக்கல, தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டான். எத்தனை தமிழர்கள் தமிழனை மீட்சியும் திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்ற புத்தகத்தையும் படிச்சிருப்பான். ஞான வேட்டியான எத்தனை தமிழன் படிச்சிருப்பான். படிக்காததனுடைய விளைவு இன்றைக்கு தமிழன் தலித்தாகவும் தாழ்ந்தவனாகவும் தாழ்த்தப்பட்டவனாகவும் ஒடுக்கப்பட்டவனாகவும் இவெல்லாம் ஏறி மிதிச்சுக்கிறான். அந்த தெலுங்கில் ஓட்டு கேட்கப்பேன் அப்படின்னு அந்த கேக்கு எஸ்எஸ்ஆர் சொல்லும்போது இந்த திராவிடத்துக்கு முட்டு கொடுத்து தாங்கிற திராவிடத்தான் இந்த மண்ணுக்கு பகுத்தறிவு போதிச்ச ஏன் அவருக்கு நேருக்கெல்லாம்னா விவரம் தெரியாத அவர் போய் கலந்துக்கிறாரு. சாதி இல்லைன்னா அவர் போய் கலந்துக்குவாரா? அவன் ஓப்பனாக சொல்கிறாரு, கேக்கு எஸ்எஸ்ஆர் சொல்கிறாரு, எந்த காரியம் நாங்கள் ஆயிடுவோம், உங்கள் காரியத்தை எங்கள் மூலியமாக வந்து சாதிச்சிங்கன்னு சொல்கிறார். இதை விட வெளிப்படையான சாதி உணர்வு வேறு எங்கேயாவது இருக்கா? நாங்கள் கூட அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் அதே சாதி ஒழிப்பு பேசக்கூடிய அதே திமுகவில் தான் இவர்கள் அமைச்சர்களாக இருக்காங்க. இதை ஏன் வந்து அந்த கட்சியினுடைய தலைமையோ மற்றவர்களே கேட்கவில்லை? அவங்க மனசுக்குள்ளே முதல்வர் தொடங்கி எல்லாருக்கும் சாதி உணர்வு இருக்கும் இருக்கும் இல்லைன்னா அப்படி பேச மாட்டாங்க. இந்த பட்டியல் இருக்குல்ல, பட்டியலில் இல்லாத இப்போ வேளாளர் அப்படின்னு ஒன்று வச்சுக்கோ. வேளாளர்னா வேளாண்மை செய்வது, விவசாயம் செய்வது. இப்போ மறைந்த முதல்வர் வந்து இசை வேளாளர். இசையில் என்ன வேளாண்மை இருக்குது? வேளாண்மை வேளாண்மை என்ற சொல்லுக்கு அர்த்தம்னா விவசாயம் செய்கிறது, நெல் போடுறது, கேழ்வரகு போடுறது, கம்பு விளைவிக்கிறது, இதுதானே வேளாண்மை. அப்போ வெள்ளத்தை அடைக்கி இதுதானே வேளாண்மை. இசையில் என்ன வேளாண்மை? அப்போது சான்றிதழ் கொடுக்கும்போது பறை இசை அதுதானே வேளாண்மை. அப்படி விடு, இசை வேளாளர்னு பறை இசை கலைஞருக்கும் இசை வேளாளர்னு கூட, நாதஸ்வர கலைஞருக்கும் இசை வேளாளர் கூட, அப்புறம் வயலின் வாசிக்கிறவனும் இசை வேளாளர் கூட, வீணை வாசிக்கிறவனும் எல்லாம் இசை தானே. புரியுதா? அனைத்தும் இசை தானே. எல்லாம் வேளாண்மை செய்கிறான்னு சர்டிஃபிகேட் கூட வந்தவன் போனவனுக்கெல்லாம் சான்று கொடுக்குற. பறையனுக்கு ஆதி திராவிடன்னு கொடுப்பாங்களாம். முதல்ல இந்த ஆதி திராவிடர் நலத்துறைன்னு இருக்குல்ல, இது தமிழர் ஆட்சின்னு சொல்கிறான்ல, அதை மாற்ற முடிஞ்சா? திராவிடத்தை ஒரு தலைவர் பேசுகிறாரு, திராவிடத்தை அயோத்தி தாசர் கொண்டு வந்தார் அப்படின்னு பேசுகிறாரு. எந்த திராவிட கட்சியிலையாவது, திமுக அண்ணா திமுகலாவது, திராவிட இயக்கத்திலேயாவது அயோத்தி தாசரையோ இரட்டமலையோ படம் போடுறாங்களா? கேட்க முடியுமா? திராவிடத்தை கொண்டு வந்தவங்க பறையர்கள் தானே, அவங்க படத்தை போடுங்கன்னு யாராவது கேட்க முடியுமா? திராவிட கழகத்தில் போய் கேட்க முடியுமா? பெரியார் தொடரில் போய் கேட்க முடியுமா? ஏண்டா திராவிடம்ன்ற வார்த்தையை கொண்டு வந்தவங்க ஃபோட்டோ போடாத, புகைப்படத்தை போடாத இது நடத்துறீங்கன்னு கேட்க வேண்டியது தானே. அதெல்லாம் கேட்க முடியாது. இல்லை சார், இதில் ஒரு கேள்வி ஒன்று வருது. என்ன அப்படின்னா, சாதியை ஒழிக்க வேண்டும் என்று பேசியவர்கள் தன் பெயருக்கு பின்னால் சாதியை போட்டுக்கிறாங்க. ஆனால் தமிழர்கள் வந்து தன்னுடைய குடிப்பெருமையை வந்து தன் பெயருக்கு பின்னால் போட்டு அது சாதி வெறியாம. நான் போட்டுக்கமான முரண் என்ன? நான் போட்டுப்பேன். அவங்க வந்து வீட்டுக்குள்ளே சாதியாக இருப்பான், வெளியில் பொதுவாக நடிப்பான். இங்கே இருக்கிற பறையர்கள் சமத்துவம்னு பேசி உரிமையும் அவன் வரலாறு தெரிய மறந்து உரிமையை இழந்துருவான். எல்லாம் பொதுவுன்னு பேசி வாழ்க்கையை தொலைச்சிருவான். வாழ்க்கையை ஒவ்வொரு பறையனும் கடந்த இந்த நூற்றாண்டில் பறையர்கள் வாழ்ந்ததை விட பறையர்கள் விழுந்தது தான் அதிகம். இதுக்கு யார் காரணம்னு பறையர்கள் புரிந்துக்கிட்டு தான் இருக்காங்க. புரியாதில்ல, முன்ன மாதிரி ஏமாற்ற முடியாது. இன்றைக்கு வந்து நான் சிவன் படி வந்தவன்னு பறையர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, சிவகுலத்தோர்னு பேச ஆரம்பிச்சிட்டான், சாம்பவன் நான்ன்றான், சிவன் சாம்ப வழின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பறையர் என்ற சொல் உயர்ந்த சொல்லுன்னு புரிய ஆரம்பிச்சு. இனிமே வருகின்ற எதிர்காலத்தில் வருகின்ற இளைஞர்களை யாராலும் ஏமாற்ற முடியாது. ஏமாத்துறவங்கன்னு சொல்கிறவங்க சேரிக்குள் வர முடியாது. அது இது நிச்சயம். எழுதி வச்சுங்க, இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் அதிகபட்சம். அடுத்து உண்மையிலே இன்னும் 10 ஆண்டுகளில் பறையருக்கு துரோகம் செய்தவர்கள் சேரிக்குள் நுழைய முடியாது, நுழையவே முடியாது. ஏனென்றால் பறையர்கள் பறையராக வாழ விரும்புகிறார்களே தவிர திராவிடனாகவோ தலித்தாகவோ வாழ விரும்பவில்லை, தாழ்த்தப்பட்டவனாகவே சொல்ல விரும்பவில்லை என்பதுதான் எங்களுடைய எண்ணம், எங்களுடைய ஆசை. அதனால் குடிப்பெருமை பேசுவதுதான் சிறந்தது. அதில்தான் என்னுடைய வரலாறு இருக்கு. குடிப்பெருமை பேசாதனால தான் போறவன் வரவெல்லாம் ஆதித்தமிழன்னு போடுறான், வரவும் போறவெல்லாம் போடுறான். என் வரலாறு தெரியாததுனால தான் செம்மான் பட்டத்தை திருட பார்க்குறான். இதுக்கெல்லாம் யார் காரணம்? யாரோட சேரணும்னே வழிமுறை இல்லாத கிடக்குது. உண்மையிலேயே ஒரு படத்தில் மணக்கும்னு சொன்னால் நாரோடு பூவும் மணக்கும்ன்றலாம் சொல்லுவாங்கள்ல, இப்போல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. இதெல்லாம் வெக்கக்கேடு. யார் கூட இனத்தோடு சேரணும். இன்றைக்கு இனத்தோடு சேராமல் பிற அடுத்தவங்களோட போய் சேர்றதுனால இழப்பு தமிழனுக்குத்தான். இவர் இந்த திராவிட சித்தாந்தம் என்பது தமிழர்களை வீழ்த்துவது தான். அதுதான் திராவிட சித்தாந்தம். இதை புரிஞ்சுக்கிறவங்க எதிர்காலத்தை மாற்றத்தை நோக்கி வருவார்கள் என்பது தான் என்னுடைய கருத்து. அதாவது சார், இதில் எனக்கு ஒரு கேள்வி ஒன்று எழுது. என்ன அப்படின்னா, தமிழர்கள் தன் குடிப்பெயரை பேருக்கு பின்னால் பயன்படுத்தினா அது வந்து சாதி வெறியாக மாறுது. ஆனால் பிறமொழியாளர்கள் தன்னுடைய பேருக்கு பின்னால் அவங்களுடைய குடிப்பெயரை பயன்படுத்தினா அது வந்து குடி உணர்வாகுது. இது ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன? இல்லை, மற்றவங்க பேசுகிறது அவங்க இந்திய முழுக்க ஒரு லாபி இருக்குது. நீங்கள் தெலுங்கில் உண்மையிலேயே கீழே மட்டத்தில் இருக்கிறவங்களும் சரி, உயர்ந்த தெலுங்குன்னா கீழே பேசுகிற தெலுங்காக இருக்கட்டும், கீழ் இன்றைக்கு கீழ் சாதின்னு பேசுகிற தெலுங்காக இருக்கட்டும், உயர் சாதியினர் பேசுகிற தெலுங்காகட்டும், அது வடக்க அங்கே டெல்லியில் வந்து ஒரே நிலையில் தான் பார்ப்பான். அங்கே இது பார்க்க மாட்டான். அதனால் தெலுங்கு அந்த மொழியை வந்து முன்னிறுத்தி அவங்க அதிகாரத்தை பெற்று விடுவார்கள். ஆனால் தமிழர்களுக்கு வந்து அந்த சிக்கல் இருக்குது. தமிழ் பேசிக்கிட்டு நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன்லாம் அங்கே போய் பெருசாக இருந்தால் சொன்னால் அவனுக்கு புரியாது. அங்கே வந்து நம்மளுடைய ஆதிக்கம் இல்லை. ஆனால் அதனால தான் இவன் என்ன பண்ணுறான், தமிழனை வந்து வெறுங்கை இல்லாத கையாக மாற்றுறதுக்கு முயற்சிக்கிறான். அவன் அதை சொல்கிறதுல வட இந்தியாவில் சொல்கிறதுக்கு இப்போ கோணார்னு வச்சுக்கோங்க, தமிழ் கோணார் வந்து வடக்கு யாதவர்ன்ட்டு ஒரு இது வைப்பானுங்க, ஒரு லாபின்னு சொல்கிறான். அதை தெலுங்குன்னா நீங்கள் தெலுங்கு அது மாதிரி வச்சுப்பான். அதனால் இந்த மாதிரியான விஷயம் இப்போ இங்கே தமிழ் ஆசாரிக்கிறாங்கள, அங்கே வடக்கில் வந்து விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வச்சுப்பான். அவங்கெல்லாம் இதெல்லாம் போடலாம். ஆனால் பறையன் மட்டும் போடக்கூடாது. ஏன் போடக்கூடாதுன்னா, எல்லாருக்கும் தெரியும் இப்போ சிவன் பறையர்னு உலகம் முழுக்க தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ. இப்போ ஆட்சியாளருக்கு இதே மோடிக்கே சிவன் பறையர்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, முதல் மரியாதை யார் கொடுப்பான்? பறையர் சமூகத்துக்கு கொடுப்பான்ல. அப்போ அந்த முதல் மரியாதை எனக்கு கிடைச்சிச்சுன்னா, பறையனுக்கு கிடைச்சிச்சுன்னா கிடைக்கக்கூடாது. அதனால் நான் திட்டமிட்டு இதெல்லாம் அப்படி பண்ணுறாங்களா? அதனால தான் இப்போது சிவன் பறையர்னு இதே அமித்ஷாவுக்கோ இதோ மோடிக்கோ இல்லை இந்திய ஆட்சியாளர்களுக்கோ சிவன் தமிழகத்தில் ஒரு பெரும்பான்மை சமூகம் இருக்கிறது, அது ஆதி திராவிடன், பறையன், சாம்பவன், வெட்டியான் என்ற பெயரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால் இந்த சிவனுடைய வம்சாவளிகள்னு என்னைக்காவது ஒரு நாள் தெரியும். அதெல்லாம் மறைக்க முடியாது. இப்போ சூரியனை போய் மேகம் எவ்வளோ நேரம் மறைச்சிருக்க முடியும்? கடல் அலையை சாட்டையால் அடித்து நிறுத்திட முடியுமா? இவங்கெல்லாம் பறையர் என்ற கடல் அலையை திராவிடம் என்ற சாட்டையால் அடித்து பார்க்குறான். இதெல்லாம் வேலைக்காகாது. இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி எங்கள் நேயர்களுக்காக உங்கள் கருத்துக்களை எங்கள் நேயர்களோடு பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம். டிஎன் மீடியா 25 நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகள். இதேபோல் அரசியல் நிகழ்வுகள் மற்றும் அரசியல் நேர்காணல்கள் பற்றி தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.